நான் வந்து போக யோகம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன். இந்த போக யோகம் அப்படின்னு ஒரு வகுப்பு ஒன்று நடத்திட்டு இருக்கிறேன். அதில் அந்த போகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பசங்கள்லாம் கேட்டாங்க. போகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ நம்ம நண்பர் வந்து சக்தி இருக்கிறாரு. சக்தி நம்ம நண்பா சக்தி, உங்களுக்கு என்ன வந்து என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுல, என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுல? இட்லி பிடிக்குமா, இடியாப்பம் பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா? சக்தி நம்ம நண்பர் சக்திக்கு வந்து இட்லி பிடிக்குமா. இப்போ நம்ம நண்பர் சக்தியை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிடும். பூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பூட்டி வச்சுட்டு வேளா வேலைக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி மட்டுமே கொடுக்குறோம். நல்ல கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் கொடுத்து இட்லி மட்டுமே கொடுத்துட்ருக்குறோம். வேளா வேலைக்கு காலையில் இட்லி, மத்தியானம் இட்லி, ராத்திரிக்கு இட்லி. எத்தனை நாளைக்கு வரைக்கும் அவர் தாக்கு பிடிப்பார்? எத்தனை நாளைக்கு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியும் இட்லியா? மூணு நாள். மூணு நாளைக்கு வெறும் இட்லி மட்டுமே சாப்பிட்டு அவர் வந்து சந்தோஷமா இருந்துருவாரு. மூணு நாள் சென்ற பிறகு இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடும். அடுத்து என்ன கேட்பாரு, டே ஏதாவது சப்பாத்தி கண்டை காட்டு, ஒரு கேசரி வாங்கி கொடு, அல்லது ஒரு ஜிலேபி வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாரு. ஏன் அப்படின்னா உணவு வந்து சுவை வந்து போர் அடிச்சு போயிடும், அந்த சுவை வந்து வெறுமையாகி போயிடும். அவர் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய இட்லியே வெறுப்பாகி போயிடும். அதனால் வேறு ஒரு சுவை மிக்க உணவை அவர் வந்து கேட்பார். அந்த உணவில் உள்ள சுவை இருக்கு இல்லையா, அந்த சுவை தான் போகம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வாய் வழியாக ஒரு பொருளை சாப்பிட்றோம், அந்த உணவு உணவில் இருக்க சத்துக்கள் வந்து உடலுக்கு போதுமானது. இட்லியை மட்டுமே சாப்பிட்டு அவரால் உயிர் வாழ முடியும், ஒரு வருஷத்து கூட உயிர் வாழ முடியும். ஆனால் அவர் வந்து இட்லியை தாண்டி வேற ஒரு உணவை கேட்குறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து சுவை அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. அந்த சுவை தான் போகம், அந்த சுவை வந்து உயிருக்கான உணவு. இப்போ வாய் வழியாக ஒரு பொருளை நம்ம வந்து சாப்பிட்றோம், அது வந்து உடலுக்கான உணவாகவும் உயிருக்கான உணவாகவும் கலந்த உணவாக நம்ம வாய் வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா தான் நம்ம உடம்பில் உயிரும் உடலும் ஒட்டி இருக்கும். இல்லைன்னா பிரிதலுக்கான முயற்சி நடந்துடும். பிரிதலுக்கான முயற்சி தான் நோய். இப்படி வாய் வழியாக சாப்பிட்ற உணவு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உறுப்பு சார்ந்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மூக்கு வழியாக நம்ம வந்து காற்றை வந்து சுவாசிக்கிறோம். சாதாரண காற்றை சுவாசித்தே நம்ம உயிர் வாழ முடியும். ஆனால் அந்த காற்றில் ஒரு இன்பத்தை நம்ம வந்து தேடி விதவிதமாக பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறோம், ஜவ்வாது பூசிக்கிறோம், உடம்பில் சந்தனம் பூசிக்கிறோம். அந்த காற்றில் உள்ள நறுமணம், அந்த நறுமணம் மிக்க காற்றை வந்து நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அந்த காற்றில் உள்ள அந்த நறுமணம் வந்து உயிருக்கான உணவு. சாதாரண காற்று அப்படிங்கிறது உடலுக்கான உணவு. அதே மாதிரி செவி, சாதாரண சத்தம். நீங்கள் இப்போ ஈரோட்டில் வீரபத்ர வீதியில் வலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈரோடு வீரபத்ர வீதிக்கு தகுந்த அந்த சத்தங்களையே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. சாதாரண சத்தம், சாதாரண ஒளி அப்படிங்கிறது உடலுக்கான உணவு. வீரபத்ர வீதியிலே வலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போயிடும், சலிச்சு போயிடும். வேற ஒரு சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசை வரும். உடனே பெங்களூரில் இருக்க நண்பருக்கு ஃபோன் பண்ணி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை சுதா ரகுநாதன் கச்சேரி இருக்குது, ஒரு டிக்கெட் புக் பண்ணி வை அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு போய் பெங்களூரில் போய் கச்சேரி கேட்டுட்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா அந்த சத்தம் மூலம் கேட்கக்கூடிய இசை இன்பம், அந்த இசை இன்பம் அப்படிங்கிறது உயிருக்கான உணவு. சாதாரண சத்தம் அப்படிங்கிறது உடலுக்கான உணவு. அதே மாதிரி கண்கள், நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் எந்த ஊரில் வச்சிட்ருங்களோ அந்த ஊரில் ஒரே காட்சியவே பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து சலிப்பு தட்டிடும். உடனே அடுத்து என்ன பண்ணுவீங்க, விதவிதமாக பார்க்கணும் அப்படின்னு தோணும். உடனே கொடைக்கானல் போய் பல்வேறு இயற்கை காட்சிகளை பார்த்து பார்த்து ரசிப்பீங்க. இந்த காட்சி இன்பம், சாதாரண காட்சி அப்படிங்கிறது உடலுக்கான உணவு. அந்த காட்சியில் இருக்கக்கூடிய காட்சி இன்பம் அப்படிங்கிறது உயிருக்கான உணவு. ஒரு பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடிஸ் காலேஜ் வாசலில் மணிக்கணக்காக நின்று பார்த்துட்ருக்குறான். விதவிதமான பிள்ளைங்களை பார்க்குறதே அவனுக்கு வந்து ஒரு இன்பம். எந்த பிள்ளையும் போய் அவனை தொடலை, எந்த பிள்ளையும் வந்து முத்தம் கொடுக்கலை, ஆனாலும் அந்த காட்சியே அவனுக்கு வந்து இன்பமாக இருக்குது. இப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உடலுக்கும் உயிருக்குமான உணவாக கலந்து உள்ளே போச்சு அப்படின்னா நம்ம உடலும் உயிரும் ஒட்டி இருக்கும். இந்த இன்பம் தான், இந்த உயிருக்கான உணவு தான் இன்பம் அப்படின்னு போகம் அப்படின்னு சொல்கிறது.
இந்த உயிருக்கான உணவாகிய இந்த போகத்தை நம்ம சைவ மரபு எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுதல் தான் நம்மளுடைய போக யோகம். இன்னும் சொல்லப்போனால் இந்த போக யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சுவையாக சாப்பிட்றது தான், காதில் இசை கேட்குறது தான், குளிர்ச்சி கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கறது தான் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த இதெல்லாம் சுவையாக சாப்பிட்றது, காதில் இசை கேட்குறது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கறது, இதனாலையெல்லாம் உடம்பு கெடாது. இது எல்லாம் போகத்தினுடைய முதல் நிலை. இரண்டாம் நிலை போகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எதை அனுபவிச்சா உடம்பு கெடும்னு தெரியுமோ அதை நம்ம உயிர் அனுபவிக்க இயங்கும். இப்போ சீரு குடிக்கிறதுனால உடம்பு கெடுதி அப்படின்னு தெரியும், சரக்கடிக்கிறதுனால உடம்புக்கு கெடுதி அப்படின்னு தெரியும், கையடிக்கிறதுனால உடம்புக்கு கெடுதி அப்படின்னு தெரியும். ஆனாலும் அதை அனுபவிக்காமல் இருக்க முடியாது, ஏன்னா உயிர் அந்த இன்பத்தை கேட்குது. அந்த இன்பத்தை எதை அனுபவிச்சா உடம்பு கெடும்னு தெரியுமோ அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாழ்வியல் நெறிக்கு பெயர் தான் போக யோகம். நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வு மரபு வழிகாட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறி தான் போக யோகம் அப்படிங்கிற பெயரில் நான் புத்தகமாக எழுதியிருக்கிறேன், வகுப்புகளாக நடத்திட்டு இருக்கிறேன்.